ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் மைக். நம்ம ஊர்ல கல்யாணத்தப்ப மாப்பிள்ள பொண்ண வச்சு தேங்காய் பழம் உருட்டி விளையாடுறது, குடத்துல மோரத்தை போட்டு தேட விடுறது, அப்பளத்தை மண்டல அடிச்சு நொறுக்கிறது, இது மாதிரி ஜாலியான சின்ன சின்ன விஷயங்கள் கல்யாணத்தப்ப நடக்கும். மத்த நாட்டுல இதே மாதிரி வேடிக்கையான சில விஷயங்களை வந்துட்டு கல்யாணத்தப்ப நடத்துவாங்க. எல்லா விஷயத்தையும் குண்டக்க மண்டக்க பண்ற ஜப்பான் நாட்டிலையும் இதே மாதிரி ஒரு ஜாலியான விளையாட்டு வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, கல்யாண பொண்ணை உட்கார வச்சிருவாங்க, மாப்பிள்ள வந்துட்டு கல்யாண பொண்ணோட அன்று வேற பல்லாலே கடிச்சு அவுக்கணும். இதான் அந்த விளையாட்டு. கேட்கறதுக்கே கன்றாவியா தெரியல, ஆனா இது இந்த ஒரு விஷயமானது புடிச்சு போக மத்த நாடுகளுக்கும் இது வந்துட்டு பரவ தொடங்கிருச்சு. ஆனா என்னதான் விளையாட்டு வந்துட்டு புதுசாவும் ஜாலியாவும் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ராவியானதா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு அண்டர்வேர கழட்டாம பெண்களோட தொடையில வந்துட்டு ஒரு எலாஸ்டிக் பேண்டை மாட்டி விட்டுட்டு அதை வந்துட்டு அவங்க பல்லல கடிச்சா வந்துட்டு அவுக்குறாங்க. இதை வந்துட்டு ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், அமெரிக்கான்னு பல நாடுகள்லயும் வந்துட்டு இதை வந்துட்டு ஜாலியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன், இந்த விளையாட்டை கண்டுபிடிச்ச ஜப்பான்லயும் இந்த எலாஸ்டிக் பேண்டை கழட்டுற விஷயத்தையே இப்ப ஃபாலோ பண்ண தொடங்கிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.